இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நேயர்களே. நேயர்களே, கடந்த வாரம் இந்திய ரயில்வே துறையில் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி உயர் பதவிகளை பெறுவது எப்படி, உயர் பதவிகளை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்துதான் கடந்த வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வாரமும் பார்க்க போகிறோம். அது குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அரங்கிற்கு வந்திருப்பவர் திருமதி சித்ரா தியாகராஜன் அவர்கள். அவர்களோடு பேசுவோம், வாருங்கள். வணக்கம் வணக்கம் மேடம். போன வாரம் நம்ம பேசுறப்போ குடிமை பணிகள் தேர்வு எழுதி ரயில்வே துறையில் உயர் பதவிகளை பெறுவது எப்படிங்கிறது குறித்து தான் பார்த்தோம். நம்ம இப்போ குடிமை பணிகள் தேர்வுகள் எழுதினால் மட்டுமே ரயில்வே துறையில் சேர முடியும். அதாவது குடிமை பணிகள் தேர்வு எழுதி ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட துறைகளில் சேரலாம், இந்திய ரயில்வே பணிகளையும் சேர முடியும். இப்போ போன வாரம் பார்க்குறப்ப ப்ரிலிம்ஸ் எப்படி எழுதுறதுங்கிறது குறித்து பார்த்தோம். இந்த வாரம் இப்போ என்ன பண்ண போகிறோம் மேம், மெயின் தேர்வுகள் அப்படின்னா என்ன மேம், மெயின் தேர்வுகளோட படிநிலைகள் என்ன? இப்போது முதல்ல குடிமைப்பணி தேர்வுகளில் ப்ரிலிமினரி எழுதுறவங்க 10 லட்சம் பேர் எழுதுறாங்க, 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதில் ஒரு 4.5 லிருந்து 5 லட்சம் பேர் எழுதுறாங்க. 12 லிருந்து 14,000 பேர் வந்து ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுவாங்க. அந்த 14,000 பேர் வந்து முதல்லையே ப்ரிலிமினரிக்கு அப்ளை பண்ணும் பொழுதே எந்த சென்டரில் மெயின்ஸ் எழுத போகிறோம், எந்த ஆப்ஷனல் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸ் எக்ஸாமு 5 நாள் நடக்கும். 5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 தாள்கள் இருக்குது. அதில் 2 தாள்கள் வந்து முதல் தாள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ், அதாவது குவாலிஃபையிங் பேப்பர். ஒன்று வந்து தாய்மொழி, இன்னொன்று வந்து இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ்லேயும் இந்த தமிழ்லேயும் பாஸ் பண்ணினா மட்டும்தான் வந்து அதுக்கு வந்து 105 மார்க் எடுக்கணும். இது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணினா மட்டும்தான் வந்து அவங்க வந்து மற்ற தேர்வுகளை கன்சிடர் பண்ணுவாங்க. மற்ற தேர்வுகள்னா மீதி இருக்கிற 8 தேர்வுகளோ 9 தேர்வுகளில் 2 தாள்கள் இதுவா போன அப்புறம் மீதி இருக்கிற 7 தாள்களை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்றது, எடுத்து திருத்துறதுக்கே முதல்ல இந்த 2 பேப்பரையும் பார்ப்பாங்க. இது ரெண்டுத்திலையும் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுத்திருந்தாதான் அடுத்து வந்து அவங்க வந்து மற்ற தாள்களை பார்ப்பாங்க. இப்போ அடுத்து மற்ற தாள்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1. ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்திய வரலாறு. இந்திய வரலாறு அப்படிங்கிறது ப்ரிலிமினரிக்கு சொன்ன மாதிரியே வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி பாலியோலித்திக் ஏஜ்ல இருந்து இப்போ வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச வரைக்கும், அதுக்கப்புறம் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கின காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் நிகழ்வுகள் என்ன நடந்துட்டு இருக்குன்றதும், அதுக்கான ஏன்னா பார்த்தீங்கன்னா நேருவினுடைய பிளான் எப்படி இருந்தது, எமர்ஜென்சி பீரியட் எப்படி இருந்தது, லிபரலைசேஷன் 1991 அப்புறம் வந்து எல்பிஜி வந்த அப்புறம் வந்து உலகமயமாக்கம் வந்த அப்புறம் வந்து எப்படி வந்து உலகமயமாக்கப்பட்டது சூழ்நிலைக்கு வந்து இந்தியா தள்ளப்பட்டது, அடுத்தது எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கலை, அதை பற்றி படிக்கணும். அதாவது அசோகர் காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்திலே வந்து டான்சிங் கேர்ள் மாதிரி அந்த மாதிரி பொம்மைகள் எப்படி இருந்தது, எப்படி மொஹஞ்சதாரோ ஹராப்பாவுடைய கட்டமைப்புகள் எப்படி இருந்தது, அது எல்லாத்தையும் பற்றி படிப்போம். அசோகர் காலத்தில் வந்து யக்ஷர் யக்ஷினிகளுடைய சிற்பங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, ராஜராஜ சோழனுடைய கிரேட்டர் சோலா டெம்பிள்ஸ், மகாபலிபுரம், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற மொத்த கலைகள், இந்த கலைகள் மட்டும் கிடையாது நுண்கலைகளும் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் மேம், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி. ஹலோ, வணக்கங்கம்மா. தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னங்கம்மா? ரயில்வே வேலை பாக்கிறதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும், வேலை வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரிங்கம்மா, நீங்கள் இப்போ மேம் ரயில்வேல வேலை பார்க்கறதுக்கான தேர்வுகள் நம்ம கேட்குறாங்க, எந்த மாதிரியான தேர்வுகளை? ஆரம்பத்தில் முதல்ல சொன்ன மாதிரி குடிமைப்பணி தேர்வுகளில், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ். இப்போ வந்து ஒரு 2 வருஷமா அந்த குடிமைப்பணி தேர்வுகள் மூலியமாகவும் இன்ஜினியரிங் சர்வீசஸ் மூலியமாகவும் எடுக்கிறது வந்து கேபினட் கமிட்டி கிட்ட ப்ரப்போசல்ல இருக்குது. மற்ற தேர்வுகள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி நோட்டிபிகேஷன் பாருங்க. ஆர்ஆர்பி வெப்சைட்ல அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா பல வந்து வேலைகளுக்கு பல பேரை வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஃபிட்டர், டெக்னீஷியன், இந்த மாதிரி பல வேலைகளுக்கு எடுப்பாங்க. அவங்க அவங்க கல்வி தகுதி ஏற்ற மாதிரி பேசிக் எலிஜிபிலிட்டி 10th+2 இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணி அவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். குட் மேம், முயற்சி இருக்கணும். ஓகே மேம், குட் மேம். மெயின் தேர்வுகள், மெயின் தேர்வுகள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நுண்கலைகள் கூட வந்து நுண்கலைகள் பத்தியும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து புவியியல்,
இந்திய புவி வந்து எப்படி இருக்கு, நம்மளுடைய மண்வளம் எப்படி இருக்குன்னு இருந்து எப்படி வந்து நமக்கு மழை வருது, பிசிக்கல் ஜியோகிராஃபி, இந்தியாவுடைய பிசிக்கல் ஜியோகிராஃபி இருக்கு, உலகத்தோடைய பிசிக்கல் ஜியோகிராஃபி எப்படி இருக்கு, எப்படி வந்து இண்டஸ்ட்ரீஸ் எப்படி உருவாகுது, அதுக்கப்புறம் சொசைட்டி, பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, குளோபலைசேஷன் வந்து நம்ம நாட்டில் ஏற்படுத்தின தாக்கம் என்ன, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஏற்படுத்தின தாக்கம் என்ன, இதெல்லாம் வந்து ஜிஎஸ் பேப்பர் 1. அடுத்து ஜிஎஸ் பேப்பர் 2. முதல் அதாவது முதல் நாள்ல வந்து ஜிஎஸ் பேப்பர் 1 நடக்குது, அப்புறம் ஜிஎஸ் பேப்பர் 2 அன்னைக்கே நடக்கும். முதல் நாள் இல்லை, ரெண்டாவது நாள் முதல் நாள் எஸ்ஏ பேப்பர் நடக்கும். இப்போ ஜிஎஸ் பேப்பர் 2 பத்தி சொல்றேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், இப்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எப்படி வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்கு, அதுல இருக்கிற ஷெட்யூல்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் என்னென்ன, நம்மளுடைய டியூட்டிஸ் என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட்டுக்கான பவர்ஸ் எப்படி வருது, பிரசிடென்ட்டுக்கான பவர்ஸ் என்னென்ன, கவர்னருக்கான பவர்ஸ் என்னென்ன, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கான பவர் என்ன, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மற்ற உலகளாவிய வந்து அரசியலமைப்பு சட்டங்களோடய ஒப்புமைப்படுத்தி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோகிராஃபி பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பற்றி மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன பற்றி பேசுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இந்தியா வந்து எப்படி வந்து உலக நாடுகளுடைய அவங்களுடைய வந்து நல்லிணக்கத்தோடு இருக்கணும், அது எவ்வளோ முக்கியம். இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரிலேஷன் எப்படி இருக்கு, இந்தியாவுக்கும் தாய்வானுக்கும் எப்படி இருக்கு, சைனா மட்டும் பேசுறது இல்லை, தாய்வானை பற்றி பேசுகிறோம், அது ஒரு உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு எப்படி ரிலேஷன் இருந்தது, இந்த மாதிரி பல உலக நாடுகளை பற்றி பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். காலர் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம் சார். ரயில்வே தொழில் எக்ஸாம்ல வந்து மேக்ஸ் எந்த மாதிரியான கோர்சஸ் மூலமா நம்ம படிக்க முடியும் சார்? புரியல, கேக்குறாங்க. அதாவது சார், ஒவ்வொரு ஒரு அதே மாதிரி தான் ஒவ்வொரு படிகளுக்கும் ஒவ்வொரு பரீட்சைக்கும், ஒன்று கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற லெவலுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸில் ரீசனிங் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது லெவல் சிவில் சர்வீசஸ்க்கே பார்த்தீங்கன்னா பத்தாவது லெவலில் பத்தாவது படிக்கிற பையன் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸ் சால்வ் பண்ணுவானோ அந்த அளவுக்கு கேள்விகள் கேட்குறாங்க. ஹவுவர் நீங்கள் வந்து ஜேஇ போகிறீங்க இல்லை வந்து நீங்கள் சொல்கிறது மெயின் தேர்வுகளே வந்து பத்தாவது பாடத்திட்டங்களின் அடிப்படையில் இருக்குங்கிறீங்க? தெரிஞ்சிருக்கணும். They will be able to find இந்த வேலைக்கு எப்படி வந்து நம்ம வந்து தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. குட் மேம், காலர் இருக்காங்க மேம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? அங்க ஒசூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னங்கம்மா? கேட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். ஆ சொல்லுங்கம்மா. நெக்ஸ்ட் அந்த எக்ஸாம் ஸ்கோர் பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்றது ஜாப்க்கு அப்படினு கேக்குறேன். புரியலமா? புரியல, சொல்லுங்க என்னங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம்ல. சரிங்கமா. கேட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். ஆ சரிங்க. சோ அந்த கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வச்சு எப்படி ரயில்வே எக்ஸாம் பண்றது, ரயில்வே இந்த ஜாப்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு. கேட் எக்ஸாமினுடைய ஸ்கோரை வச்சு பிஎஸ்யூஸில் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இன்ஜினியரிங் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதி தான் ரயில்வேஸ்க்கு ஆளுங்க எடுக்கிறாங்க. ஸோ கேட்டை வச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து தெளிவு இல்லை. அப்படி எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியாது. அதாவது அப்படி எடுக்கிற மாதிரி வந்து நான் பார்த்ததில்லை. ஸோ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதி தான் ரயில்வேஸ்க்கு வந்து உயர் பதவிகளுக்கு, குரூப் ஏ பதவிகளுக்கு வந்து வர முடியும். கேட் ஸ்கோரை வச்சு பிஎஸ்யூஸ்க்கு போகிற மாதிரி வந்து இதில் வர முடியாது. ஓகே மேம், இன்னொரு காலரும் பார்த்துடலாம் மேம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஓகே மேம், கரெக்டாக எடுத்து மேம். மேம் ஓகேங்க மேம். இப்போ மெயின் தேர்வுகள் சொன்ன மேம், இப்போ இந்த அந்நிய நாட்டுகளோட இந்திய உறவு எப்படி இருக்கு அப்படின்றத பேப்பர் டூல பாக்கிறோம். அதுக்கு அடுத்த பேப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், இப்ப வந்து ரேட், ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, இந்திய பேங்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, பிளானிங் எப்படி பண்றாங்க, பட்ஜெட் எப்படி போடுறாங்க, பட்ஜெட்டுக்கு வந்து எப்படி வந்து பார்லிமெண்ட்ல இருந்து பவர் எடுக்கிறாங்க, அப்ரோப்ரியேஷன் தான் என்ன, ஓட் ஆன் அக்கௌண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பணம் வந்து எப்படி போகுது, இந்தியா வந்து ஜனங்களுக்கு என்னென்ன நல்ல ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க,
அதனால் மக்கள் எந்த அளவுக்கு பயனடைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டினா வந்து உள்நாட்டு பாதுகாப்பு, நக்சலிசம் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீருக்குள்ளே இருக்கிற உள்நாட்டு பிரச்சனைகள் என்னென்ன, இதெல்லாம் வந்து எப்படி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுது, நீங்கள் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்கள், இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது இப்போ பிக் டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை வந்து கிரிப்டோ கரன்சி மாதிரி உள்ள வரதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நானோ டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுடைய வாழ்வியல வந்து எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கு, இதை வச்சு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம். அப்புறம் வந்து இஸ்ரோவினுடைய அச்சீவ்மெண்ட்ஸு, டிஃபென்ஸினுடைய அச்சீவ்மெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து பேப்பர் 3. ஓகே மேம், நன்றி மேம். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தர் இருக்காங்க மேம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. சார் வணக்கம் சார், மதுரையில இருந்து அஜினா பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? சார் நான் வந்து 10th முடிச்சிருக்கேன் சார், கரெக்ட்ல போட்டு பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் சார். சரிங்க சரிங்க சார், ஆர்பிஎஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், அதுக்கு எப்படி படிக்கணும் சார்? அது எக்ஸாம் வந்து தமிழ்ல நடத்துறாங்களா இங்கிலீஷ்ல நடத்துறாங்களா? ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்லையம்மா, 10th பிளஸ் டூ முடிச்சிருக்காப்ல. இப்போ அவங்க வந்து அவர் வந்து எந்த கான்ஸ்டபிள் இருக்குது, எஸ்ஐ இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி கேடட்ஸ்க்கு எடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து தமிழ் எடுக்கிற மாதிரி வந்து தமிழ்ல இந்த பரீட்சை எழுத முடியுமான்றது வந்து எனக்கு சரியா இது இல்லை. இங்கிலீஷ்ல எழுதலாம், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், பேசிக் ஜென்ரல் நாலேஜ் இருப்பாங்க. அதை விட அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ், அதை பார்த்துதான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து போலீஸ் இருக்கிறது போலதான், அவங்க எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்கு, அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணும்பொழுதுதான் வந்து தே மீட் தட். தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் மாதிரி வந்து மொத்த மொத்தமா தமிழ்ல வந்து கேள்விகள் இருக்காது. ஒரு ஆல் இண்டியா லெவல்ல ரெக்ரூட் பண்றாங்கன்றதுனால வந்து எல்லாத்தையும் பத்தியும் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. அவங்களோட ஜென்ரல் நாலேஜுமே வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்ட் ஆகும். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கூட ஆல் இண்டியா லெவல்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது தமிழ்ல எழுதலாம், ரீஜனல் லாங்குவேஜ்ல எழுதலாம்ங்கறப்ப இதற்கு வாய்ப்புகள் இருக்காதா? இல்ல இருக்கும், பட் ஆனா வந்து இப்போ வந்து இப்போ நான் தமிழை இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதும் பொழுது வந்து நிறைய வந்து தமிழ்நாட்டு பூகோளத்தை பத்தியும் தமிழ்நாட்டு வரலாறு பத்தியும் கேள்விகள் இருக்கும், அந்த மாதிரி வந்து அதுல இருக்காது. ஓகே குட் மேம். மேம் இப்போ நம்ம மெயின் தேர்வுகள் குறித்து நம்ம பேசணும் மேம். நானாவது பேப்பர் வந்து அப்படினு பாத்தீங்கன்னா வந்து எத்திக்ஸ். எத்திக்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்து அரஸ், அதாவது அறம், எப்படி வந்து ஒரு 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 சுச்சுவேஷன் பேஸ்டு க்வெஸ்சனை கொடுத்து இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கலெக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸும். ஒரு வாட்டி வந்து பொய்மையுமிட வாய்மை எடுத்த புறையிருந்த நன்மை பயக்கமெண்டின் அப்படின்னு வந்து வள்ளுவருடைய வார்த்தனை சொல்லிட்டு இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு வந்து யூபிஎஸ்சியில் கேள்வி கேட்டிருந்தாங்க 2018. அப்போ அதுக்கு வந்து பதில் என்ன அப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து மோலஸ் பண்ணிட்டாங்க, இல்லை அந்த ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணு செத்து போச்சு அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்க வந்து அந்த பொண்ணுடைய பேரை வந்து மாற்றி குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பொய்மையும் வாய்மை எடுத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து அதுக்கு ஆப்டான வந்து எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம வந்து பரீட்சையில் எழுதணும், அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து விருப்ப பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது 25 விருப்ப பாடங்கள் வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து பல இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் விருப்பமா ஒரு பாடத்தை தேர்வு செய்ய ரெண்டு பேப்பர். இப்போ நான் வந்து 4 பேப்பரை பத்தி பேசிட்டேன், ரெண்டு பேப்பர் இருக்கு. ரெண்டு பேப்பர்ல அதுல என்ன பாத்தீங்கன்னா வந்து தமிழ் 1, அதாவது ஆப்ஷனல் பேப்பர் 1, ஆப்ஷனல் பேப்பர் 2 அப்படின்னு இருக்கு. ஆப்ஷனல் பேப்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 25 வந்து ஹிஸ்டரி 1, ஹிஸ்டரி 2 எடுத்துக்கலாம், ஜியோகிராஃபி 1, ஜியோகிராஃபி 2 எடுத்துக்கலாம், 25 பேப்பர்ல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதை தவிர ஷெட்யூல் 22, அதாவது ஷெட்யூல் 8ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஷெட்யூல் 8ல இருக்கிற 22 லாங்குவேஜ் பிளஸ் இங்கிலீஷ், இந்த 22 லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், இல்லை இங்கிலீஷையும் மொழி பாடமா எடுத்துக்கலாம். நான் தமிழை வந்து என்னுடைய மொழி பாடமா எடுத்துக்கிட்டேன், அதாவது விருப்ப பாடமா எடுத்துக்கிட்டேன். ஸோ தமிழையும் இந்த பரீட்சையை தமிழ்லயும் எழுதலாம், மொத்தமாகவும் தமிழையும் எடுத்துக்கலாம், விருப்ப பாடமாவும் தமிழையும் எடுத்துக்கலாம், மொத்த பரீட்சையையும் தமிழ் எழுதலாம். ஆனா அந்த இங்கிலீஷ் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் சொன்னேன் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷ் தான் அது கம்பல்சரி. கம்பல்சரி. ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம் மேம். காலர் ஒருத்தர் இருக்காங்க மேம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சார் நான் கோவை மாவட்டத்துல இருந்து பேசுறேன், என் பேர் ஸ்ரீமதிங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னங்கம்மா? நான் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கேங்க. சரிங்கம்மா, இப்ப வந்து ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு வந்து ரிகார்டிங் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேங்க.
போன வாரம் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி புதுசா ஏதாவது வந்திருக்கா. அதை தவிர எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் வந்து ரயில்வேல எடுக்கிற வந்து வேலை வாய்ப்பு செய்திகள் வந்து அதுல வருது. ஓகே மேம், குட் மேம். இப்போ மெயின் தேர்வுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இன்டர்வியூ போலாமா மேம்? எஸ்ஏன்னு ஒரே ஒரு பேப்பர் இருக்கு, அதுல வந்து 8 கேள்விகள் கொடுத்து 8 கேள்விகள்ல 2 கேள்விகள் எழுத சொல்வாங்க. அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது வந்து இப்போ வந்து இந்திய வாழ்வியலில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, ஏதோ ஏதாவது ஒரு ஃபிலாசபிக்கல் லைன் கொடுத்து இந்தியன் கல்ச்சர் வந்து இட் இஸ் நாட் கோயிங் ஆன் த வே தட் இட் வாஸ் அர்லியர் அப்படின்னு ஒரே ஒரு லைன் கொடுப்பாங்க. அதை பற்றி 1250 வார்த்தைகளில் வந்து நீங்கள் ஒரே ஒரு வரியை வச்சுக்கிட்டு 1250 வரிய வார்த்தைகளில் வந்து நீங்கள் அதை எழுதணும். அது வந்து எஸ்ஏ பேப்பர். இந்த மாதிரி 2 கேள்விகள் எழுதணும். நெக்ஸ்ட் இன்டர்வியூ எப்படி, அதாவது பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்ணி மெயின்ல பாஸ் பண்ணி பிறகு இன்டர்வியூக்கு வந்துருவாங்க, இன்டர்வியூ எப்படி மேம் இருக்கும்? இன்டர்வியூல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா ஸ்கோர் பண்ணி ரயில்வேல சேரணுமோ இல்ல ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஏதோ சேரணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் மேம்? அதற்கான வழிவகைகள் என்ன மேம்? இப்ப பாத்தீங்கன்னா 12,000 பேர் வந்து மெயின்ஸ் எழுதுறாங்க, அதுல 2,000-3,000 பேர் வந்து இன்டர்வியூக்கு போறாங்க. இன்டர்வியூவில் போகிறாங்க அப்படின்னா வந்து இன்டர்வியூ வந்து ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு போர்டு, அதில் ஒரு சேர்மேன் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுடைய பேஸ்ட் ஆன் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பயோடேட்டாவை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முன்னாடியே அமைச்சிருப்பீங்க. அது ஃபஸ்ட்டு வந்து அதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க. இப்போ வந்து தமிழை வந்து எடுக்கிறீங்க, ஏன் வந்து நீ தமிழை எடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா வந்து ஒரு பதில் சொல்வோம் நம்ம. நான் வந்து குழந்தையிலேருந்து தமிழ் வந்து நான் எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம், அதனால் நான் தமிழ் எடுத்தேன் அப்படின்னுட்டு. என்ன வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இவ்வளவு நாள் நான் வந்து நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல சம்பளத்தில் இருந்தேன், அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்தால் உனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்காது, இந்த எதுக்காக இந்த வேலைக்கு வர அப்படின்னு கேட்கும்பொழுது நான் வந்து சொன்னேன், என்னுடைய ப்ரீவியஸ் கம்பெனியில் வேலை கிடைச்ச போது என்னுடைய அம்மா வந்து என்னை கேட்டாங்க இந்த வேலைக்கு வரையே, இப்போ மகிழ்ச்சி அம்மா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சேன்னு. அப்போ இன்டர்வியூ போர்ட்லேயே சொன்னேன் நான், குலசேகர ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் சொன்னேன், செந்தழலே வந்து அலறை செய்திடனும் செங்கமல மந்திரம் சேர் செங்கதிரோனுக்கு அல்லார் அலராவாள், வெந்துயர் வீத்தாவிடனும் வித்துவ கூட்டம்மா உன் அந்தமில் சீர்கள்லால் நான் அகங்குழைய மாட்டேனேன்னு. அப்படின்னா வந்து செந்தாமரையே வந்து அழல் செஞ்சாலும் வந்து தாமரைப்பூ மலராது, நெருப்பு செங்கதிரவனே வந்து அலர் செஞ்சாலும் அதை வந்து கொண்டு போய் பக்கத்தில் வச்சாலும் வந்து தாமரைப்பூ மலராது, நெருப்பு கிட்ட வந்து போய் தாமரைப்பூ மலராது, செங்கதிரோனுக்கல்லார் அலராவாள், சூரியனை தவிர வந்து வேறு யாருக்கும் மலராது. அது மாதிரி வந்து இந்த வேலை கிடைக்கலன்னா வந்து எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்காதுன்னு நான் சொன்னேன். குட் மேம், சந்தோஷம் மேம். ஒரு காலர் இருக்காங்க மேம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி. வணக்கங்கம்மா, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? குமார்ட்லேருந்து பிரகாஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? ஆர்ஆர்பி எல்டிபிசி அட்டன் பண்ணியிருந்தேன், அது அடுத்த லெவல் நான் போறதுக்கு எப்படிங்கிற தெரியல, ஆன்சர்டி வந்துருச்சு, அதை எப்படி வச்சு செலக்ட் பண்றதுங்கிறது தெரியல, ஆன்சர்டி மட்டும் தான் இருக்கு. அதாவது வந்து அவங்க வந்து எந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்காக வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு ஆன்சர் கீ போட்டிருந்தாங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க இப்போ வந்து பரீட்சை எழுதும் பொழுதே நம்ம இந்தந்த கேள்விக்கு இந்தந்த பதில் சொல்லியிருக்கோன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம ஆன்சர் கீ வச்சு ஒரு ஒரு இது போடுவாங்க, ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த தேர்வுக்கான சிலபஸ் என்ன, அதனுடைய ப்ரிப்பரேட்டரி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத ஒரு டிவைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதை படிக்கணும். முயற்சி திருவினையாக்கும். ஓரளவுக்கு யூகிக்க முடியும், அந்த கண்டிப்பா யூகிக்க முடியும். ஒரு பரீட்சை எழுதிட்டு வரும்பொழுதே நம்ம பாஸ் பண்ணிடுவோமா இல்லையான்றது எந்த பரீட்சையிலையும் தெரியும். ஓகே, இப்போ இன்டர்வியூவில் வந்து மேம், ஓகே, அந்த இன்டர்வியூவில் எப்படி அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும்? அதாவது உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே வந்து தனக்கு எல்லாம் தெரியுங்கிற நினைப்பு வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளவுடைய அறிவாளிங்க, நம்மளவுடைய வந்து நாலேஜ் இருக்கிறவங்க, பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டவங்க. ஸோ அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம பொய் சொல்கிறோமா இல்லை வந்து உண்மையை சொல்கிறோமான்றதுனால. அதனால் வந்து நம்ம எப்போவுமே உண்மையை சொல்லணும். நம்ம எதை சொல்ல போகிறோமோ அதை வந்து நம்ம முதலையே வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், பயப்படக்கூடாது, பதட்டம் கூடாது.
ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதை விட வந்து கண்டென்ட், இப்போ வந்து ஒரு ஒரு பதிலை வந்து ரொம்ப அலட்சியமாகவும் சொல்லக்கூடாது. அதுக்காக வந்து நான் இதுக்கு இதை நான் வந்து இவங்களை சொல்லி இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து தேவையில்லாத விஷயங்களையும் சொல்லக்கூடாது. ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும். ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம் மேம். காலர் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சார்? சார் மதுரையிலிருந்து பேசுறேன் சார். சார் சந்தோஷம் சார், உங்க கேள்வி என்ன சார்? சார் ஆர்பிஎஸ் டென்த் குவாலிஃபிகேஷன்ல என்னென்ன போஸ்டிங் அப்ளை பண்ண முடியும்னு கேட்கணும் சார். இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் சார். சொல்லுங்க என்ன உங்க கேள்வி. சார் ஆர்பிஎஸ்ல வந்து ஆர்பிஎஸ் ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ் வந்து தமிழ்ல தான் சார் எக்ஸாம் நடத்துறாங்க சார், அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க சார். தமிழ்ல தான் எக்ஸாம் நடத்துறாங்களாமா, அது குறித்து கேட்கறாங்க மேம். சி ஆர்பிஎஃப்ல வந்து முதல் அவருடைய கேள்வி வந்து டென்த் படிச்சிருக்கேன் அதுக்கேத்த வந்து வேலைகளுக்கான இது சொல்லுங்க அப்படின்னுட்டு. இது எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ல அதனுடைய நோட்டிபிகேஷன்ஸை பார்க்கணும். ஒரே வருஷம் ஒரே வாட்டியில வந்து 80-90 வேலைகளுக்கான நோட்டிபிகேஷன் வரும். அதுல வந்து பல வேலைகளுக்கு டென்த்தா இருக்கலாம், பல வேலைகளுக்கு டுவெல்த்தா இருக்கலாம், பல வேலைகளுக்கு டிப்ளமா இருக்கலாம், மற்றதெல்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆர்பிஎஃப் வந்து இந்த மாதிரி தமிழில் பரீட்சை எழுதுற தமிழில் பரீட்சை வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எந்த பரீட்சைக்குமே அதனுடைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸை பார்க்கணும். அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, நான் இந்த கேள்வியை தான் கேட்க போகிறேன், நான் இந்த மாதிரி தான் கேட்க போகிறேன் அப்படின்னு வந்து யாருமே வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. அதுக்கு உங்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு திறவுகோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அவங்க கேட்டிருக்கிற கேள்வித்தாள்கள் எப்படி இருக்கு. இப்போ வந்து அடிப்படை உரிமைகள்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆர்டிகல் 14 அப்படின்னு வந்து ஆர்பிஎஃப் டென்த் இதில் எஸ்ஐ கேடட்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த தடவை படிக்கும் பொழுது ரைட் டு ஈக்குவாலிட்டின்னா இப்படி கேட்டிருக்காங்க, அப்போ வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து இருக்கா இல்லையா, ரிட் பெட்டிஷன் வந்து எந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் இவங்க படித்து வச்சுருக்கணும். ஸோ அப்படி படிக்க வச்சுருக்கும் போது ஸோ பின்னாடி முன்னாடி வருஷம் இருக்கிற குவஷன் பேப்பரை எப்படி அப்படிங்கிறத பார்த்து வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே மேம், நன்றி மேம். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு மேம், நம்ம தொடர்ந்து அடுத்த வாரமும் ரயில்வே பணிகள் குறித்து பார்ப்போம் மேம். நேயர்களே, தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்திய குடிமை பணிகள் தேர்வெழுதி இந்திய ரயில்வே துறையில் வேலை வாய்ப்புகள் குறித்து தொடர்ந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.